இந்த வீடியோவில் பிளேனார் கிராஃப் டாப்பிக்கில் ஒரு தியரம் படிக்க போகிறோம். அந்த தியரம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தியரத்துக்கு ரிலவெண்டாக இருக்க சில டெஃபினிஷன்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிளேனர் கிராஃப்னா என்ன, பிளேன் கிராஃப்னா என்னன்னு பார்த்துருவோம். சப்போஸ் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க வச்சுக்கலேன், அந்த கிராஃபை எப்போ பிளேனர் கிராஃப்னு சொல்கிறேன்னா, அந்த கிராஃபில் இருக்க லைன்ஸை ஒரு லைனை இன்னொரு லைன் இன்டர்செக்ட் பண்ணாமல் இன்டர்செக்ட் ஆகாமல் வரைய முடியணும். இப்படி வரைய முடிஞ்சிச்சுன்னா கொடுத்துருக்க கிராஃபை பிளேனர் கிராஃப்னு சொல்கிறோம். சப்போஸ் வரைய முடியலன்னா நான் பிளேனர் கிராஃப்னு சொல்கிறோம். நம்ம வரைஞ்ச புது கிராஃபை பிளேன் கிராஃப்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் K4 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினலாக இந்த லைனும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஆனால் என்ன பண்ணலாம்னா இந்த கிராஃபை ரீட்ரா பண்ணிடலாம். எப்படி ரீட்ரா பண்ணலாம்னா ஒரு லைனை இன்னொரு லைன் இன்டர்செக்ட் ஆகாமல் வரைய முடியும். அது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைனை இப்படி போட்டுட்டேன், இன்னொரு லைனை பண்ணுறேன்னா இப்படி போடுறதுக்கு பதிலாக சுற்றி போட்டுட்டேன். அப்போது நம்ம கொடுத்துருக்க K4-ஐ ரீட்ரா பண்ண முடியுது. அதாவது ஒரு லைனை இன்னொரு லைன் இன்டர்செக்ட் ஆகாமல் வரைய முடியுது, ரைட்? அப்படி வரைய முடிஞ்சிச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க K4-ஐ பிளேனர் கிராஃப்னு சொல்கிறோம். நம்ம ரீட்ரா பண்ண இந்த நியூ கிராஃப் வந்து பிளேன் கிராஃப்னு சொல்கிறோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன், K5 வந்து பிளேனரா நான் பிளேனரா? K5 உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட் கிராஃப் வித் 5 வெர்டிசஸ், அதாவது எனி 2 வெர்டிசஸ் ஆர் அட்ஜசண்டாக இருக்கணும், ரைட்? இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கங்களேன், ரைட்? இதுதான் K5, ரைட்? இப்போ இது பிளேனரா நான் பிளேனரா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்களேன், இந்த 5 வெர்டிசஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை எடுத்துப்போம். இங்கேருந்து இந்த லைன் வரைவோம், அப்புறம் இந்த லைன் வரைஞ்சிரும், அப்புறம் இந்த லைன் வரைஞ்சிரும், அப்புறம் இந்த லைன் வரைஞ்சிரும், அப்புறம் இந்த லைன் வரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து 5 லைன்ஸ் போட்டு ஆல்ரெடி, இப்போ 6th லைன் டோட்டலாக வந்து K5-ல 10 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ 6th லைன் போட்டேன். 7th லைன் வந்து இப்படி போடுறேன். 8th லைன் வந்து இந்த லைன், 9th லைன் வந்து இந்த லைன். இப்போ ஒரே ஒரு லைன் தான் பாக்கி, இங்கேருந்து இந்த யூங்கிற பாயிண்ட்டு விங்கிற பாயிண்ட் ஜாயின் பண்ணணும். இப்போ இப்படி போட்டேன்னு வச்சுக்கலேன், என்ன ஆகுனா இங்கே கிராஸ் ஆகுது. சப்போஸ் இப்படி சுற்றி வந்து இப்படி போட்டேன்னா இங்கே கிராஸ் ஆகுது. சப்போஸ் இப்படி வந்து இப்படி நான் வந்து வரைய ட்ரை பண்ணால் கூட டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கிராஸ் ஆகும். அப்போது டோட்டலாக 10 லைன்ஸ் இருக்குது. 10 லைன்ஸ் உள்ள கம்ப்ளீட் கிராஃப் 5 வெர்டிசஸ் K5-ஐ 9 லைன்ஸ் வந்து ஒரு லைனை இன்னொரு லைன் இன்டர்செக்டாக வரைய முடியுது. ஆனால் 10th லைன் நம்ம எப்படி வரைய ட்ரை பண்ணாலும் ஒரு லைன் இன்னொரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. தேர்ஃபோர் நம்ம கொடுத்துருக்க கிராஃபை ரீட்ரா பண்ண முடியல, ரைட்? ஒரு லைனை இன்னொரு லைன் இன்டர்செக்ட் ஆகாமல் வரைய முடியல. தேர்ஃபோர் K5 வந்து நான் பிளேனார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸோட டெஃபினிஷனை பார்த்துருவோம். இந்த டெஃபினிஷனை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். ஃபேஸை பற்றி பேசணுன்னா முதல்ல ஒரு பிளேன் கிராஃப் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த பிளேன் கிராஃப்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இதை பிளேன் கிராஃப்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு லைனை வந்து இன்னொரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணல. அப்புறம் இந்த பிளேன் கிராஃப் வந்து பிளேனை வந்து செவரல் ரீஜியனாக சப் டிவைட் பண்ணுது. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீஜியன், அப்புறம் இது ஒரு ரீஜியன், அப்புறம் வெளியில் இருக்க பார்ட் இது ஒரு ரீஜியன். ஒவ்வொரு ரீஜியன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸு, F2 ஒரு ஃபேஸு, அப்புறம் F3 ஒரு ஃபேஸு, வெளியில் இருக்க பார்ட் இல்லை, வெளியில் இருக்க பார்ட்டு ஒரு ரீஜியன் தான், அப்போ அது ஒரு ஃபேஸ். அப்போ டோட்டலாக அந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும், இந்த பிளேன் கிராஃப் பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 3 ஃபேஸஸ். இந்த F2 F3 என்ன சொல்கிறோம், இன்டீரியர் ஃபேஸ் சொல்கிறோம். ஏன்னா இந்த ரீஜன் வந்து க்ளோஸ் ரீஜன், அதனால் இந்த இந்த ஃபேஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா இன்டீரியர் ஃபேஸ் சொல்கிறோம். அப்புறம் இந்த ரீஜன் வந்து வெளியில் இருக்க பார்ட், அதனால் இந்த ஃபேஸ் என்ன சொல்கிறோம், எக்ஸ்டீரியர் ஃபேஸ் சொல்கிறோம். எக்ஸ்டீரியர் ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் வந்து இன்ஃபினைட் ஃபேஸ் ஆர் அன்பவுண்டட் ஃபேஸ். எந்த கிராஃப் சூஸ் பண்ணாலும் ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஃபேஸ் தான் இருக்கும், அப்புறம் மீதியெல்லாம் வந்து இன்டீரியர் ஃபேஸாக தான் இருக்கும். அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ஃபேஸஸ்க்கு வந்து நொட்டேஷன் வந்து F(g), ரைட்? அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபில் வந்து F(g) வந்து F1, F2, F3, அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து நொட்டேஷன் வந்து R(g). அப்போது நம்ம இந்த கிராஃபில் R(g) வந்து 3. அப்புறம் வேறு சில பாயிண்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா, இப்போது இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் F2-க்கும் F3-க்கும் காமனாக இந்த எட்ஜ் இருக்குது, இந்த எட்ஜ் இருக்குது. அப்புறம் இந்த எட்ஜ் வந்து F2-க்கும் F1-க்கும் காமனாக இருக்குது. ஆனால் இந்த எட்ஜ் வந்து F1-ல் மட்டும்தான் இருக்குது, எதுக்கு காமனாக இல்லை. அப்போ ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு எட்ஜ் வந்து சைக்கிள் மேலே இருந்துச்சுன்னா அந்த எட்ஜ் வந்து ரெண்டு ஃபேஸ் காமனாக இருக்கும். சப்போஸ் அந்த எட்ஜ் சைக்கிள் மேலே இல்லை, சப்போஸ் இந்த எட்ஜ் சூஸ் பண்ணி வச்சுக்கோனா இது சைக்கிள் மேலே இல்லை அப்படின்னா ஒரு ஃபேஸ்க்கு மட்டும்தான் காமனாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம அடுத்து படிக்க போகிற தியரத்தில் பயன்படுத்த போகிறோம். இதுதான் வந்து நாம் படிக்க போகிற தியரம். இந்த தியரம் வந்து ஒரு நேம்டு தியரம். இந்த தியரத்தோட நேம் வந்து ஆயிலர் ஃபார்முலா ஃபார் பிளேனார் கிராஃப்.
ஃபஸ்ட்டு இந்த தியரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம். இந்த தியரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜி வந்து கனெக்டட் பிளேன் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் பின்னு சொல்கிறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் இட்ஜஸ் வந்து க்யூன்னு சொல்கிறாங்க, டோட்டல் ஃபேஸஸ் வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த தியரத்தில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இந்த ஃபார்முலா ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது பி மைனஸ் கியூ பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் பாயிண்ட்ஸ் மைனஸ் டோட்டல் எட்ஜஸ் பிளஸ் டோட்டல் ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு டூன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த தியரத்தை இண்டக்ஷன் ஆன் ஆரில் பண்ண போகிறோம். இண்டக்ஷன் ஆன் ஆரில் பண்ண போகிறோம். இண்டக்ஷனாக நமக்கு தெரியும் த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் ப்ரூவ் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் அசியூம் பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் என்ன பண்ண போகிறோம்னா, ஆர் சிக்குள் ஒன்னாக இருக்கும்போது இந்த தியரம் வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது பி மைனஸ் கியூ பிளஸ் ஆர் சிக்குவல் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆர் ஒன்னாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டீரியர் ஃபேஸ் மட்டும்தான் இருக்க முடியும், இன்டீரியர் ஃபேஸே வராது. இன்டீரியர் ஃபேஸ் இல்லை அப்படின்னா இந்த கிராஃபில் சைக்கிள் கிடையாது. ஒரு கிராஃபில் சைக்கிள் இல்லை ப்ளஸ் அந்த கிராஃப் கணக்கு கிராஃப் வந்துச்சுன்னா அந்த கிராஃப் வந்து ட்ரீயாக இருக்கும். அப்போது நம்ம கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஒரு ட்ரீ. ட்ரீ அப்படின்னா ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன், கியூவும் பி மைனஸ் ஒன்னும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ஒரு தியரம் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம எய்ம் வந்து பி மைனஸ் கியூ பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு டூன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, பி மைனஸ் கியூ பிளஸ் ஆர் எடுத்துக்கிறேன். இதில் கியூக்கு பதிலாக பி மைனஸ் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்புறம் ஆருக்கு பதிலாக ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலேன், பிக்கு பி போயிடும், அப்புறம் ப்ளஸ் ஒன் இங்கே வரும், இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் வரும். அப்போ என்ன அது கிடைக்குன்னா இஸ் ஈக்குவல் டூ வந்துச்சு. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, பி மைனஸ் கியூ பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போது ஆர் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா, அப்போது இந்த தியரம் வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போது ஆர் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா ஸ்டெப் டூ என்ன பண்ணுறேன்னா, லெஸ் தென் ஆருக்கு அசியூவ் பண்ணுறோம். அதாவது ஆர் மைனஸ் ஒன் கசி முடிக்கும். அதாவது லெஸ் தென் ஆர் அப்படின்னா நம்ம வந்து இன்டெரக்டாக ஆர் மைனஸ் ஒன்க்கு அசி முடிக்கிறோம். அதாவது உங்கள் கிராஃபில் ஆர் மைனஸ் ஒன் ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா இந்த தியரம் ட்ரூன் அசி முடிக்கிறோம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பிளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு டூன்னு அசி முடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரீ என்ன பண்ண போகிறோம்னா, நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் ஆர் கேஸுக்கு இந்த தியரம் வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸ்டெப் த்ரீல நமக்கு கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஒரு கனெக்டட் பிளேன் கிராஃபு. அப்புறம் அந்த பிளேன் கிராஃபில் பி பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் கியூ எட்ஜஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து ஆறு. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் கேஸ்க்கு எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது ஆர் வந்து ரெண்டு அதுக்கு மேலே கேஸ் ப்ரூவ் பண்ணாலே போதும். அதனால் அந்த ஆர் வந்து கிரேட்டர் ஈக்குவல் டூ வச்சுருக்கேன். இப்போ நம்ம எய்ம் வந்து பி மைனஸ் கியூ பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு டூன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஆர் கிரேட்டர் ஈக்குவல் டு டூ அப்படின்னா அட்லீஸ்ட் ரெண்டு ஃபேஸாக இருக்கும். அப்படின்னா ஒரு ஃபேஸ் வந்து ஷுவராக எக்ஸ்டீரியர் ஃபேஸு, அப்போ அதை தவிர கட்டாயம் ஒரு இன்டீரியர் ஃபேஸ் இருக்குது. இன்டீரியர் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நம்ம கிராஃபில் வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. சைக்கிள் இருக்குன்னா அந்த சைக்கிளில் ஏதாச்சும் ஒரு எட்ஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜுக்கு பேர் ஈ வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு எட்ஜ் வந்து சைக்கிள் மேலே இருந்துச்சுன்னா அந்த எட்ஜ் வந்து ரெண்டு ஃபேஸு காமனாக இருக்கும். சப்போஸ் இந்த கிராஃப் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இதுதான் ஈ சூஸ், இந்த எட்ஜை நீ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எட்ஜ் வந்து எஃப் ஒன்னுக்கும் எஃப் டூ காமனாக இருக்கும். சப்போஸ் இந்த எட்ஜ் சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எஃப் ஒன்னுக்கும் எஃப் த்ரீ காமனாக இருக்கும். சப்போஸ் இந்த எட்ஜ் சூஸ் பண்ணிங்கன்னா அது எஃப் டூக்கு எஃப் த்ரீ காமனாக இருக்கும். அப்போது ஒரு எட்ஜ் வந்து சைக்கிள் மேலே இருந்துச்சுன்னா அது அந்த எட்ஜ் வந்து ஷுவராக வந்து ரெண்டு ஃபேஸ் காமனாக இருக்கும். சப்போஸ் அந்த எட்ஜை கிராஃப் ஜியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன், கிராஃப் ஜியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். அப்போ நீங்கள் புதுசாக போட்ட கிராஃப் வந்து ஜி மைனஸ் இ. இப்போ ஜி மைனஸ் இ வந்து ஷுவராக வந்து அது பிளேன் கிராஃபாக தான் இருக்கும். ஏன்னா எட்ஜ் தான் ரிமூவ் பண்ணுறேன், ஆட் பண்ணால் தான் பிரச்சனை வரும், ரைட்? ரிமூவ் பண்ணுறதுனால டெஃபினட்டாக ப்ராப்ளம் வராது. அப்போ ஜி மைனஸ் இ வந்து அதுவும் வந்து ஒரு பிளேன் கிராஃபாக இருக்கும். இப்போ ஜி மைனஸ் இ வந்து ஒரு பிளேன் கிராஃபு, டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் சேஞ்ச் இல்லை, அதே பி பாயிண்ட்ஸ் தான். நம் டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து ஒன்று குறையும், அப்போ கியூ மைனஸ் ஒன்று. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸும் ஒன்று குறையும், ஏன்னா இப்போ ரிமூவ் பண்ணதுனால ரெண்டு ஃபேஸ் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸில் ஒன்று குறையும். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து ஒரிஜினலாக ஆறு இருந்துச்சு, இப்போ என்ன இருக்கும், ஆறு மைனஸ் ஒன் இருக்கும். ஏற்கனவே என்ன இப்போ ஸ்டெப் டூ என்ன பண்ணியிருக்கேன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து ஆறு மைனஸ் ஒன்றாக இருந்துச்சுன்னா இந்த தியர் வந்து ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அதாவது டோட்டல் பாயிண்ட்ஸு மைனஸ் டோட்டல் எட்ஜஸ்ஸு ப்ளஸ் டோட்டல் ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு நம்ம ஸ்டெப் டூவில் அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ அதை யூஸ் பண்ணி வச்சுக்கலேன், ரைட்? டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து பி மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து கியூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து ஆர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு ஸ்டெப் டூவில் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இதை சிம்பிளை பண்ணி வச்சுக்கலாம், பி மைனஸ், ரைட், பி மைனஸ் கியூ இங்கே ப்ளஸ் ஆர் இருக்குது, பி மைனஸ் கியூ ப்ளஸ் ஆர் போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் வரும், இப்போ ப்ளஸ் ஒன் கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்கும், ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். அப்போ லெஃப்ட் சைடில் வெறும் பி மைனஸ் கியூ ப்ளஸ் ஆர் தான் இருக்கும். ரைட் சைடில் ஆல்ரெடி என்ன இருக்குது, டூ இருக்குது. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணுறேன்னா, பி மைனஸ் கியூ ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு டூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் ஆர் இருந்துச்சுன்னா அந்த தியரம் வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது ஸ்டெப் ஒன் ப்ரூவ் பண்ணோம்,
ஸ்டெப் டூ அச்சீவ் பண்ணா, அப்புறம் ஸ்டெப் த்ரீ வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட், அப்போ தேர்ஃபோர் திஸ் தியரம் இஸ் ட்ரூ ஃபார் எனி நம்பர் ஆஃப் பேசஸ்.